மண்ணுக்கு கீழே எவ்வளவோ பொருட்கள் மனிதர்களுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அதுலேயும் முக்கியமா விலை உயர்ந்த பொருட்களான இந்த வைரக்கற்கள் தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு வைரக்கற்கள்லாம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது, அதோட விலைலாம் எவ்வளவு போகுதுன்றதான் இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல போறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது தி கோலன் டைமண்ட். 1905 இந்த உலகத்தையே பிரமிக்க வைத்த ஒரு பெரிய கண்டுபிடிப்புனா அது இந்த ஒரு வைரக்கற்களோட கண்டுபிடிப்பு தான். இப்ப வரைக்கும் கண்டுபிடிச்சதுல மிகப்பெரிய வைரக்கற்கள்னா அது இந்த கோலன் டைமண்ட் தாங்க. சவுத் ஆப்பிரிக்கால சர் கோலன் தாமஸ் அப்படின்றவரோட பிரைவேட்டான சுரங்கத்துல தாங்க இந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவரும் ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி சுரங்கத்தை தூண்டி இந்த மாதிரி நிறைய டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அது எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டியான டைமண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் ராத்திரி இவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய டைமண்ட் கிட்டத்தட்ட 3106 கேரட். இவருக்கு ஏற்கனவே கிடைச்ச நிறைய குட்டி குட்டி டைமண்ட்ஸை விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா அது ரொம்பவும் குட்டி குட்டியா இருந்ததுனால அந்த ஒரு நாள் கிடைச்ச பெரிய டைமண்ட்ஸ் மூலமா வேர்ல்டு வைடு ஃபுல்லா இவர் மேல தாங்க அந்த அட்டென்ஷன் திரும்புது. அப்பதான் இவர் டிரான்ஸ்வர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட இந்த ஒரு டைமண்ட வந்து விற்கிறாரு. அந்த டிரான்ஸ்வர்ல்ட் கவர்மெண்ட் வாங்கி அதை இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பெரிய கிங்குக்கு கிஃப்டா பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ராயல்ட்டி மற்றும் யூனிட்டியை வந்து வெளிப்படுத்துறதுக்காக. அப்புறமா ஜோசப் ஆஷர் அப்படின்றவர் இந்த ஒரு டைமண்ட்ஸை கிட்டத்தட்ட 9 major stones 96 smaller stones மாத்திரங்க. அப்புறம் பெரிய 2 larger stones அதை வந்து தி கிரேட் ஸ்டார் ஆஃப் ஆப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு பெரிய ராஜா ராணி, அதாவது எலிசபெத்துன்ற ஒரு ராணி தெரியும்ல இங்கிலாண்டில் இருக்கிறாங்கள, அவங்களோட பாரம்பரியமான ஒரு கிரீடத்து மேலே இதை வந்து பதிக்கிறாங்க. அப்புறம் என்ன காலம் காலமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெரிய ஸ்டோன் வந்து அந்த இங்கிலாண்டில் உள்ள அந்த ராஜாக்களோட கிரீடத்தில் தான் இருக்குது. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது தி செராபலாடா கோல்ட் ரஷ். நம்ம வரலாற்றிலே நடந்த மிகப்பெரிய ட்ரெஷர் டிஸ்கவரினா அது இந்த ஒரு பிரேசிலில் உள்ள பரான்ற இடத்துல 1980s காலகட்டத்தில் நடந்த ஒரு கோல்ட் ரஷ் தாங்க. பரான்ற ஒரு பெரிய இடத்துல ஒரு சின்ன நிலத்தில் மட்டும் இருக்கிற ஒரு சின்ன விவசாயிக்கு கிடச்ச ஒரு பெரிய அற்புதமான விஷயம்னா அது இந்த ஒரு கோல்டு தாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பெரிய பிரேசிலில் காட்டு தீ மாதிரி பரவச்சு அங்கேருந்து 1-2 இல்லைங்க கிட்டத்தட்ட 1000-க்கணக்கான கோல்டை கண்டுபிடிக்கிற கூட்டம் அந்த இடத்துக்கு வந்துச்சு. நான் அங்கே இருக்கிற விவசாயி கான் எம்பரோஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட்டான கோல்ட் ரஷ் தேடுற ஒரு குரூப்பு கிட்ட இந்த ஒரு இடத்த விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 100,000-க்கணக்கான மக்கள், அதாவது அந்த இடத்துல வேலை செய்கிற லேபர்ஸ் வந்து அந்த ஒரு இடத்த சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடைச்சது 2 million of தங்கம். அதுலேயும் மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலது வந்து பிளாட்டினமாகவும் சிலது பலேடியமாகவும் இருக்குது. ஆனால் அங்கே நடந்ததுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். 1992 அந்த ஒரு பெரிய கோல்ட் ரஷ்ஷை ஷட் டவுன் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தோண்ட தோண்ட பக்கத்தில் இருக்கிற ஊர் எல்லாமே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய பாதுகாப்பு விஷயமாக இந்த ஒரு ஊரை மூடப்படுறாங்க. இந்த ஊர்னா இந்த கோல்ட் ரஷ் மைனை மட்டும் மூடிடுறாங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஆஸ்திரேலியன் சஃபயர் ஸ்டாஷ். 20th century முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லேண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலிக்கு சொந்தமான ஒரு நிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த ஒரு சஃபயர் வைரக்கல். அந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு சொந்தமான நிலத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாங்க அந்த சஃபயர் கிடச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் போக போக இன்னும் சுற்றி உள்ள நிலங்களில் அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாமே குட்டி குட்டியோடு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட நிலத்தில் இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்குறப்ப தான் கொஞ்சம் பெரிய சைஸில் கிடச்சிருக்கு. இந்த ஒரு வைரக்கல் பார்க்க வெள்ளையே இல்லாமல் அடர் நீலம் அந்த ஒரு கலரில் இருந்திருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் நிறைய ப்ரைவேட் கலெக்டர்ஸ் வந்து இந்த ஒரு இடத்த முற்றுகையிட்டு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாதி பேர் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் சில பேர் இந்த இருக்கிற கற்கள்ஸை நிறைய பேர் மியூசியத்தில் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஏரியா நார்மலாக இருந்தது ஜெம்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ கூட பழையங்காலத்து முறையில் நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து டைமண்ட்ஸ் எடுத்துன்னு இருக்காங்க. நிறைய பேர்னால் அந்த இடத்த வந்து அவங்களோட சொந்தமாக்கிக்கிட்டவங்க தான். அதுவும் இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜி மூலமாக அந்த இடம் அழிஞ்சு போயிடுமா, அதனால் இருக்கிற பழைய மெத்தடு மூலமாகவே அங்கே இருக்கிற இந்த சஃபயரை கண்டுபிடிக்கிறாங்களாம். நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி நெவேடா ஓப்பல் டைமண்ட். யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா நெவேடான்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பல் கற்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஒரு சின்ன லேண்டில். ஓப்பலுன்றது டைமண்ட்ஸ் கிடையாதுங்க, ஆனால் டைமண்ட்ஸ் மாதிரியான ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கற்கள்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவும் மதிப்பு அதிகமாக இருக்காம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் கிடைக்கிறதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அது கிடைக்கிறதுனால மார்க்கெட்டில் மதிப்பு எக்கச்சக்கமாக இருக்கும். 20th century முன்னாடி இந்த ஒரு இடம் எப்படி கிடைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா
ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு போகிறப்ப காலில் ஏதோ குடுத்திருக்கு, அதை எடுத்து பார்த்தா ஓப்பல் கற்கள், அதை ஒருத்தவங்கள்ட்ட விற்கிறாங்க, இதோட விலை மதிப்பு அதிகமாக இருக்குது. இப்படி தான் அந்த ஒரு இடம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு தான் அது அப்படியே வேர்ல்டு வைடாக ஒரு ஃபயர் மாதிரி பரவிடுச்சான். இது ஒரு விஷயம் காட்டுத்தீ மாதிரி பரவுனதுனால அந்த ஒரு இடத்துல தி ஓப்பல் மைன் ஆஃப் நெவேடா அப்படின்னு சொல்லி ஒரு சுரங்கத்தை யூஎஸ்ஏல தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு எக்கச்சக்கமான டைமண்ட்ஸ் வித்தியாசமான கலரில் கிடைக்குது, சாரி டைமண்ட்ஸ் கிடையாது, ஓப்பல் கற்கள். அதுக்கப்புறமா தான் தெரியுது இதுவும் டைமண்டுக்கு நிகரானது, இதோட விலையும் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமான மார்க்கெட் ப்ரைஸில் தான். அதுலேயும் முக்கியமாக இந்த டிராகன் ஓப்பல் கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் வைப்பாங்களா, சுற்றி பார்க்குற வந்த டூரிஸ்ட் கூட அந்த இடத்துல தேட முடிஞ்சு தேடினீங்கன்னா உங்களுக்கு அந்த சில கற்கள் வந்து சொந்தமாக. இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது அமெத்தஸ்ட் கிறிஸ்டல். கனடா நாட்டில் உள்ள மலைகளுக்கு நடுவே உள்ள ஒளிந்துள்ள ஒரு குகைக்குள்ளே கிடைக்கப்படுறது தான் இந்த ஒரு அமெத்தஸ்ட் கிறிஸ்டல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் வந்து கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சுரங்கப்பாதை. கிட்டத்தட்ட இந்த அமெத்தஸ்ட் கிறிஸ்டல் கற்கள் எல்லாமே 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான கற்களாம். அதுவும் இப்போ இந்த கற்களோட விலைகள்லாம் ஜெம்ஸ்டோன் மார்க்கெட்டில் விலை ரொம்பவும் அதிகமாக போகுமா. சில நாட்களுக்கு முன்னாடி சில பசங்க விளையாட்டுக்காக போய் அந்த இடத்துல தேடுறப்ப சில பேருக்கு 2 கற்கள் கிடச்சிருக்கு. அந்த ஒரு கல் வந்து கிட்டத்தட்ட $10,000 மதிப்புக்கு போகுமா, நம்மளோட இந்தியா ரேட்டுக்கு படி 8 லட்சம். இன்னொரு கல்லோட மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $80,000 மதிப்பு ஜெம்ஸ்டோன் மார்க்கெட்டில் போதும். அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா. அதாவது பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் மட்டும் கிடையாது, இந்த அமெத்தஸ்ட் கிறிஸ்டலு ஓப்பல் டைமண்ட்ஸ் அது எல்லாமே டைமண்டுக்கு நிகரான ஒன்றா. அப்போ இதோட விலை மதிப்பெல்லாம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிலம் வச்சுருக்கவங்க எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா கோடீஸ்வரர் தானே ஆவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம போகிற இடத்துல எங்கேயாவது இது மாதிரி நம்மளுக்கு கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா போனஸ் ஐன்னு சொல்கிறேன். தி சங்கன் ஷிப் சில்வர் மைன். நார்த் அட்லாண்டிக் ஓஷன் கடலுக்கு நடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப்பு படுத்து கிடக்கு. இந்த ஒரு ஷிப்பை 1985 கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஷிப்பை செஞ்சது கிட்டத்தட்ட 1622 வருஷம். இந்த ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கேலியன் ஷிப் மாதிரி தான் இருக்குது. இது உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏன்ஷியன் டிம்பர்ஸ், இது உள்ள நிறையா வந்து சில்வர்ஸ் அண்ட் கோல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவும் சூப்பராகலாம் வந்து கண்டுபிடிக்கலீங்க. நார்மலாக டைவ் அடிச்சுட்டு இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே போகிறப்ப ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறப்ப இந்த ஒரு ஷிப் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷர், அப்புறம் அவங்களோட டீம் தாங்க. இவங்களோட டீம் நார்மலாக எதாவது கிடைக்குமான்னு தேடுறப்ப இவங்களுக்கு கிடச்சது சும்மா அல்வா துண்டு மாதிரி இவ்வளோ பெரிய இது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷிப்பு தான். இந்த ஒரு ஷிப்பு மூலமாக அவங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம், அதாவது இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த கடல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று தாங்க இது. ஒன்று இந்த உலகத்தையே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு ஸ்டன்னாக வச்சுருக்காங்கங்க. ஏன்னா இதில் கிடச்ச அமௌண்ட் கிட்டத்தட்ட $10 மில்லியன் அப்போ நம்ம இந்திய மதிப்புக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஜுவல்லர்ஸ் அதுலேருந்து கிடச்சிருக்கு. கோல்டு காயின்ஸு நிறையா அந்த பார் சில்வர் பார் கோல்டு பார்லாம் கிடச்சிருக்கு. கேட்கவே வேறு லெவலாக இருக்குல்ல. ஓகே காய்ஸ், இத்தோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் மற்றும் சுவாரஸ்யமான மிஸ்ட்ரியஸ் கலந்த வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். அதனால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா. டாடா பை பை, சி யூ.